ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட பசங்க விளையாடுற டாய்ஸு எப்படி விளையாடுறாங்க, அது விளையாடுறதுனால அவங்களுக்கு என்ன யூஸ் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏபிசிடி, இது பார்த்திங்கன்னா பின்னாடி மேக்னெட் இருக்கும், இது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜிலலாம் ஓட்டலாம், அப்புறம் கலர்ஸ்லாம் வந்து வச்சு விளையாடலாம். உங்கள் பசங்க கூட ஃப்ரிட்ஜிலலாம் ஓட்ட சொல்லி கலர்ஸ்லாம் சொல்லி விளையாடுங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் பில்டிங் பிளாக்ஸு, இது பார்த்திங்கன்னா அழகாக பில்டிங்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணி விளையாடலாம். கலர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து க்ரியேட்டிவாக நல்லா பில்டிங்ஸ்லாம் உருவாக்க சொல்லி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிச்சன் செட், இது வந்து என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச செட். இது பார்த்திங்கன்னா அடிக்கடி அரிசி, அவங்க வந்து சமையல் பொருள்லாம் கேட்டு அடிக்கடி அவங்க விளையாடுவாங்க இதில். அடுத்து பார்த்திங்கன்னா யூனிகார்ன் பொம்மை, அடுத்து மாடு, நெகிழ் கிழப்பு, அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு கலர் செட்டு. இது பார்த்திங்கன்னா இது ஜாயின் பண்ணி விளையாடலாம், இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி வரும். அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு பைக், என் பையனுக்கு பிடிச்சது, இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு ஹால் மாதிரி செட்டப், இது இந்த ஹால் செட்டப் பார்த்திங்கன்னா சேரு, பெட்டு, அப்புறம் பியானோ, அப்புறம் பீரோ எல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும், ஊஞ்சல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் செட் பண்ணி விளையாடுறதுக்கு அழகாக ஒரு ஸ்டோரி மாதிரிலாம் க்ரியேட் பண்ணி அவங்க ஜாலியாக விளையாடுவாங்க ஃப்ரெண்ட்ஸு கூட. இது பார்த்திங்கன்னா ட்ரம்ஸு, இது பார்த்திங்கன்னா டாக்டர் செட், ரொம்ப ரொம்ப என் பொண்ணுக்கு பிடிச்ச செட் இது. இதில் பார்த்திங்கன்னா அடிக்கடி என்னை விளையாட கூப்பிடுவாங்க, அடிக்கடி என்னோடய ஹார்ட் பீட்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க, அடிக்கடி உங்களுக்கு தலைவலிக்குதான்னு கேட்டு அடிக்கடி அழகாக விளையாடுவாங்க என் கூட. நான் டாக்டராக போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு இதில் விளையாடுறதுக்கு. இப்போலேருந்தே நான் டாக்டராக போகிறேன்னு சொல்லுவாங்க, அடிக்கடி டாக்டர் செட் கேட்டுனே இருப்பாங்க விளையாடுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா இது ஒரு டாய்ஸு, இதெல்லாம் ஜாயின் பண்ணி விளையாடலாம், இதுவும் நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், கலர்ஸ்லாம் சொல்லி ஜாயின் பண்ணி க்ரியேட்டிவ் மைண்டாக விளையாடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோனு, இது பார்த்திங்கன்னா ஒரு டான்ஸிங் பொம்மை, நல்லாயிருக்கும். இப்போ பேட்டரி இல்லை அதனால் உங்களால் போட்டு காமிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு இது அனிமல்ஸ், இதெல்லாம் இது வந்து இது இப்போ இதெல்லாம் உடையாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அனிமல்ஸும் அழகாக இருக்கும் பார்க்க. இது வந்து எலிஃபேண்ட், டைகர், லயன் எல்லாமே இருக்கும், சீப்ரா, டைனோசர். இங்கே பார்த்திங்கன்னா இது பெரிய பெரிய பொம்மைங்க, யானை பொம்மை, நாய்க்குட்டி பொம்மை, இதெல்லாம் வந்து நான் அடிக்கடி என் பர்த்டே, என் பொண்ணுக்கு பர்த்டே வரும்போதெல்லாம் இதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி நான் யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பார்பி பொம்மை இருக்குது, இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் என் பொண்ணு தலை சீவி அழகாக டெக்கரேஷன் பண்ணி விளையாடுவா, ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மண்பானை, பொங்கல் டைம்லலாம் நாங்கள் இதில் பொங்கல் செஞ்சு என் பொண்ணு விளையாடுவா, அடிக்கடி சமையல் பண்ணி விளையாடுற செட்டு, ரொம்ப பிடிக்கும் என் பொண்ணுக்கு. இப்போ கூட விளையாட்டு தான் போனால் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா பொம்மை இருக்குது, மிக்கி மாஸ் பொம்மை, இங்கே பார்த்திங்கன்னா யானை பொம்மை, கிளி பொம்மை, இது ரொம்ப பிடிக்கும் என் பொண்ணுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சேவல் பொம்மை இருக்குது, இது சவுண்டு வரும் தள்ளும்போது, இது என் பையனோட சைக்கிள். இது பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி விளையாடுவோம், நிறைய கலத்தில் பால்ஸ் இருக்குது, என் பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இதில் குளிக்கிறதுக்கு. இது இப்போ வந்து விண்டர் சீசன் இருந்தால் நான் யூஸ் பண்ணல, இது என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், சம்மர் டைமில் தான் நான் எடுப்பேன். இது என் பையனோட நடவண்டி. டாய்ஸ்லாம் வந்து நிறைய பசங்களுக்கு விளையாட கொடுங்க, நிறைய க்ரியேட்டிவ் மைண்டாக யோசிப்பாங்க, ஜாலியாக ஸ்டோரிலாம் க்ரியேட் பண்ணி விளையாடுவாங்க. அவங்க வந்து போர் அடிக்கும் போது அவங்க ரொம்ப டென்ஷனாகுவாங்க, தேவையில்லாதெல்லாம் யோசிப்பாங்க, தேவையில்லாதெல்லாம் பேசுவாங்க. நீங்கள் வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுங்க ஜாலியாக. அப்புறம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது அவங்க கூட உட்காந்து அழகாக கலர்ஸு, எப்படி எப்படி பில்டிங் கட்டுறது, நெக்ஸ்ட்டு வந்து இந்த அனிமல்ஸ் நேமு அதெல்லாம் ஸ்டோரி மாதிரி க்ரியேட் பண்ண சொல்லி கொடுங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணி விளையாடு விடுங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாலும் அவங்கள அவாய்ட் பண்ணாமல் அவங்க கூட உட்காந்து ஜாலியாக விளையாட சொல்லி கொடுங்க. எனிமீஸ்லாம் அவங்களுக்குலாம் உருவாக்காத அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து நிறையா உருவாகிற அளவுக்கு சொல்லி கொடுங்க, யாரையும் வந்து அவாய்ட் பண்ணாமல் எக்ஸ்பேண்ட் மைண்டோட ஜாலியாக விளையாட சொல்லி கொடுங்க அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதெல்லாம் வாங்கிறதுனால டைம் வேஸ்ட்டு, அப்புறம் வந்து மணி வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வந்து உங்கள் பசங்களோட மைண்டு வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், எப்படி சொல்கிறது,
என்னடா அவங்க இந்த விளையாட்டு பொருளெல்லாம் காமிச்சின்னு டைம் வேஸ்ட் பண்ணு, நம்ம பசங்களையும் விளையாட்டு பொருள் கேட்குறதுக்காக அழு வைக்கிறதுக்காக வேலை பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் எது வேணால் நினைங்க, நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பசங்களுக்கு டாய்ஸ் வாங்கி கொடுக்கும்போது அவங்க ஒருத்தவங்க கூட வந்து ஷேர் பண்ணி விளையாடுவாங்க. மெயினாக க்ரியேட்டிவ் மைண்டு வந்து அவங்களுக்கு அதிகமாகும். குழந்தையில் அவங்களுக்கு வந்து க்ரியேட்டிவ் மைண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இப்போலேருந்தே அவங்க மைண்டில் கலர்ஸு, அப்புறம் வந்து ஒரு விஷயத்தை எப்படி உருவாக்குறது, நெக்ஸ்ட்டு வந்து எப்படி அவங்களுக்கு வந்து சேவிங்ஸு, அப்புறம் வந்து நிறையா விஷயங்களாம் அவங்க மைண்டில் எப்படி ஸ்டோரேஜ் பண்ணுறதுன்னு இப்போலேருந்தே அவங்க மைண்டில் ஏற்றினா தான் அவங்க மைண்ட் லெவல் வந்து ரொம்ப எக்ஸ்பாண்டிவாக இருக்கும். இல்லைனா அவங்க வந்து ரொம்ப ஷார்ட் லெவலில் தான் யோசிப்பாங்களே. அவங்க ஒரு எந்த அளவுக்கு நம்ம மைண்டில் விஷயத்தை ஏற்றுறோமோ அந்தளவுக்கு அவங்க மைண்டு வந்து ப்ராடாக இருக்கும் அவங்களுக்கு, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இந்த டைமில் ஒரு ஏழை பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு வசதியானவங்க வீட்டில் வந்து கேட்டை பிடிச்சின்னு டெய்லியும் வேடிக்கை பார்க்க போய் அவங்க வீட்டில் பார்த்தோன்னா அந்த குழந்தைய விளையாட சேர்க்கவே மாட்டாங்க. அந்த வசதியான பொண்ணு என்ன பண்ணுன்னா ஒரு பொம்மையை வச்சு தண்ணி ஊற்றி குளிப்பாட்டி விளையாட்டுருக்கும். அதை அந்த ஏழை வீட்டு பொண்ணு டெய்லியும் பார்த்துட்டு அவங்க அம்மாக்கிட்ட வந்து சொல்லும், அம்மா எனக்கு ஒரு டாய்ஸ் வாங்கி கொடுங்க நான் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லும். ஆனால் அந்த ஏழை வீட்டு அம்மா வந்து இல்லைம்மா நம்மக்கிட்ட காசு கிடையாது, நான் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ தம்பி கூட விளையாடு. அந்த தம்பி வந்து ரொம்ப குட்டி குழந்தை, அவங்க கூட விளையாடுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கிளம்பிடுவாங்க. அப்போ அந்த ஏழை பொண்ணு என்ன பண்ணுன்னா அந்த குழந்தைய கூப்பிட்டு போய் தண்ணியில் முக்கி விட்டு விளையாடும். அந்த குழந்தை என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா யோசிச்சிருப்பாங்க, என்னடா இப்படி ஆயிடுச்சேன்ட்டு. அதனால தான் சொல்கிறேன், எந்த ஒரு பசங்களையும் அவாய்ட் பண்ணாதீங்க, அவங்க கூட ஜாலியாக ஷேர் பண்ணி விளையாட விடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கூட நீங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுங்க. பசங்களை வந்து அவங்க கூட வந்து உட்காந்து விளையாடினாலே அவங்க வந்து நம்ம சொல்கிறத கண்டிப்பாக எந்த விஷயமா இருந்தாலும் கேட்பாங்க. எதுக்குமே வந்து நான் செய்ய மாட்டேன், நான் வந்து அதெல்லாம் சொல்ல மாட்டேன், எதையுமே வந்து நெகட்டிவாக சொல்லவே மாட்டாங்க. அவங்க நம்ம அம்மா நல்லது தான் சொல்லுவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு மைண்டு வரும். அவங்களுக்கு கூட வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் வரும். நீங்கள் வந்து அவங்களை கண்டுக்காது விட்டுட்டு திடீர்னு வந்து இப்படி இரு அப்படி இருன்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக எதையுமே கேட்க மாட்டாங்க. அவங்க அதனால தான் சொல்கிறேன், டாய்ஸ் வந்து சும்மா விளையாடுறதுக்கோ அது வந்து இது காசை வேஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. அவங்களுக்கு வந்து க்ரியேட்டிவ் மைண்டு வர்றதுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்குறதுக்கும் இப்போலேருந்தே வந்து ஒரு நல்ல ஒரு மைண்டை உருவாக்குறதுக்காக தான் அந்த விஷயந்தான் அவங்களுக்கு, ஓகேங்களா. நான் அந்த வீடியோ மூலமா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன், என் பசங்களுக்கும் நான் அப்படி தான் நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். நீங்களும் வந்து இதையும் வந்து ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா, இந்த விஷயம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா.